ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஷாபி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பார்த்துட்டோம்னா, பேர்ட்ஸோட சிக்ஸோட க்ரோத் ஏன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஒரு சில டயத்தில் வந்து ஏன் வந்து ரெக்க முடிக்க லேட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல இந்த சிக்ஸ் க்ரோத்தில். ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் என்ன நம்மளோட அமேசிங் வைரல் ஃபைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், ஃபஸ்ட் கம்மியாக கொடுத்துருவேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அப்போ நம்ம பார்த்துட்டோம்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன மாதிரி எனக்கு கேட்குறீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரீடிங் ஆயிடுது, சிக்ஸ் வந்துடுது, பட் இந்த சிக்ஸோட க்ரோத் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்குது ப்ரோ. லைக் வந்து ஒழுங்காக வந்து இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வளர மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட் ஃபீட் பண்ணாமல் போயிடுது. ஸோ அதனாலேயே வந்து சிக்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சாலுமே வந்து ஒரு மாதத்தில் ஆவரேஜாக ஒரு சிக்கு வந்து ஒரு 10 inches or 15 inches எடுத்திங்கன்னா வந்து ஒரு மாதத்துலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75% கிட்ட வந்து வளர்ந்துடும். பட் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் சிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ஒரு க்ரோத் இருக்குது, சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்குது, ரெக்கையும் சரியாக முளைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சிக்ஸோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கே, அது எதனால் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து எனக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் இருக்கும், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்டென்ட்டும் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ஓரளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா சிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ மெஜாரிட்டியாக நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இப்போ பஜ்ஜிஸாக இருக்கலாம், ஃபின்ச்சஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா வந்து ஒரு 5 chicks or 6 chicks கூட வந்து நிறைய பேர் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா பேரண்ட் பேர்ட்னால் வந்து அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி வந்து எடுக்க முடியாது. ஸோ எப்படி நம்ம பார்த்துட்டோம்னா வந்து ஒரு 2 chicks வளர்க்குறதுக்கும் ஒரு 5 chicks வளர்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பேரண்ட் பேர்த் தான் வந்து ஊட்டி அதை வளர்க்கணும் எல்லா சிக்ஸையுமே. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு 5 chicks இருக்குன்னா என்ன ஆகும்னா அதோட டைம் அப்படிங்கிறது வந்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்து ஊட்டுறதே சரியாயிடும். இது நிறைய டைமில் என்ன பண்ணுனா வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஃபீட் பண்ணி வளர்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலுமே வந்து லாஸ்ட்டாக இருக்க சிக்ஸ், அதாவது வந்து இந்த 5வதாக இருக்க சிக்ஸாக இருக்கட்டும், இல்லை 4வதாக இருக்க சிக்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுகளுக்கு தேவையான ஒரு ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அது மோஸ்ட்லி வந்து நீங்களே பார்த்துருக்கலாம். ஸோ இந்த ஒரு 5 chicks இருக்குன்னா வந்து அதில் ஒரு 3 chicks வந்து வேகமாக வளர்கிற மாதிரி இருக்கும், கடைசி 2 chicks அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெதுவாக வளர்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து பேர்ட்ஸ் வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஊட்டி 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 விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து ரொம்ப டயர்டாகிறனால என்ன ஆகும்னா அந்த லாஸ்ட்டாக இருக்க சிக்ஸுக்கு வந்து கிடைக்கிற ஃபுட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் அது கற்றுக்கிட்டே இருக்கும், ஃபுட்டு கேட்டே இருக்கும், டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கும் அதோட பேரண்ட்ஸ்ட்ட. அது மட்டும் இல்லாமல் மற்ற அதுக்கு முன்னாடி இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால என்ன பண்ணுனா வந்து இதை வந்து ஓரம் கட்டிடும். ஸோ ஓரம் கட்டு அதோட மதர்ட்டை வந்து அதுவே வந்து ஃபீட் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். நீங்கள் வந்து நிறையா நீங்கள் உங்களோட பேர்ட்ஸ் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மெஜாரிட்டியான ஒரு முக்கியமான ரீசன். எதுக்கு எதனால் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்க சிக்ஸ் எல்லாம் வந்து வளர்கிறதுக்கு லேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதெல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நம்ம என்ன பெரிய ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து பேரண்ட் வந்து அடுத்த கிளச்சிக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இதை பற்றி இதில் நம்ம பார்த்துட்டோம்னா வந்து 2 chicks இருக்கலாம், 3 chicks இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஆகும்னா வந்து ஒரு 10 or 15 சிக்ஸை வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா திரும்ப அகேன் வந்து மேட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பேரண்ட் பேர்ட்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து மேட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து ப்ரீடிங் பிஹேவியர் பண்ணிக்கிட்டு ஸோ அதுகளுக்குள்ளே பிஸியாகவே இருக்கிறனால என்ன பண்ணணும்னா இந்த சிக்ஸை வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக பார்த்துக்காது, ஊட்டும் எல்லாமே பண்ணும். பட் அது கூட இருக்கிற டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்தா இது சாப்பிட்டு உட்காந்துடும், அது பேர்ட்ஸுக்கு வந்து போய் ஃபீட் பண்ணாது, அதாவது சிக்ஸுக்கு வந்து போய் ஃபீட் பண்ணாது. இது அப்படியே என்ன ஆகும்னா போக போக அது ஒரு 20 சிக்ஸாக இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணால் வந்து கொத்தும், வெரைட்டி விடும், அதுவாக போய் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தவிர வந்து ஃபீட் பண்ணுறது வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டு அது என்ன பண்ணோம்னா வந்து மேக்ஸிமம் டைம் வந்து ப்ரீடிங்லேயும் அடுத்த கிளச்சுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கு திரும்ப வந்து அந்த ஏற்கனவே அந்த சிக்ஸ் இருக்கிற ஒரு பாட்லேயோ பேஸ்கெட்லேயோ கொண்டு போய் திரும்ப முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும், முட்டை வச்சுட்டு அதில் உட்காந்து அடக்காது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த
ஒரு ஈக்கோ சிஸ்டமே வந்து அப்படியே மாறிடும். ஸோ இது சிக்ஸை வந்து அந்த முட்டையை டிஸ்டர்ப் பண்ணும், இது போய் திரும்ப பேரண்ட் பேர்ட்ஸ் போய் சிக்ஸை கொத்தி விரட்டி விடும். ஸோ இந்த மாதிரியே இருக்கிறனால என்ன ஆகும்னா, அந்த சிக்ஸுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரோட்டீனான ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபுட் அப்படிங்கிறது கிடைக்காது. இன்னொன்று என்னென்னா, அது வந்து செல்ஃபீடாக வந்து சாப்பிடவும் வந்து பழகிருக்காது. ஏன்னா ஒரு சின்ன டைம் ஒரு 20 days அப்படிங்கிறப்ப வந்து செல்ஃபீடும் எடுக்க வந்து அது பழகிருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்க டயத்துலேயும் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி அதனாலேயே வந்து வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ரீசன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா வந்து சிக்ஸ் செல்ஃப் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செல்ஃப் ஃபீட் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டமே நம்ம கொடுக்காம வெறும் தினை மட்டும் வச்சுருக்கோம், அதை மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, அதோட பேரண்ட் பேர்டு அப்படிங்கிறது ஊட்டுறப்ப என்ன பண்ணணும்னா, வந்து கட்டில் போடணும் கொண்டு போய் ஊட்டும், நீங்கள் கொத்தமல்லி கொடுத்தா அதை கொண்டு போய் ஊட்டும், நீங்கள் கீரை கொடுத்தா அதை கொண்டு போய் ஊட்டும். பட் இது வந்து வேகமாகவே வந்து செல்ஃப் ஃபீட் எடுக்க ஆரம்பிக்கிறனால என்ன பண்ணுன்னா, இதுக்கு தெரிஞ்சது தினை மட்டும் தான். ஸோ அந்த தினையை மட்டும் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிட்டு ஒரு மாதிரி அசம்பந்தமாக ஒரு மாதிரி லேசியாகவே தான் இருக்கும் அந்த சிக்ஸ் எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபுட் கொடுத்தாலுமே வந்து அந்தளவுக்கு வந்து விருப்பப்பட்டு சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு தெரியாது இது வந்து சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதோட பேரண்ட் பேர் டீச் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு தெரியும் இது இந்த ஃபுட்டை வந்து இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்த செல்ஃப் ஃபீட் எடுக்கிறப்ப வந்து நம்ம பிரிச்சப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபுட் சாப்பிடாமல் வெறும் தினை மட்டும் சாப்பிட்றதுனால வந்து அதோட உடம்புக்கு தேவையான க்ரோத் அப்படிங்கிறத வந்து கம்மியாகும். ஸோ அதனாலையும் சிக்ஸ் வந்து லேட்டாக வளர்கிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து லேட்டாக வளரும். ஸோ அந்த க்ரோத் சரியாக இருக்கா, ஃபெதர் க்ரோத் சரியாக இருக்கா, ஸோ இதெல்லாமே வந்து இதனால தான். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மேக்ஸிமம் சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து, நீங்கள் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, கரெக்டான டைத்தில் வந்து ப்ரீடிங் பாட்டோ பேஸ்கெட்டோ இல்லை பாக்ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டான டைத்தில் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க, அதாவது வந்து கேஜிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே வந்து மெஜாரிட்டியான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். எப்பயுமே கரெக்டாக எத்தனை சிக்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, லைக் வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலே வந்து இந்த பாட்டு இதெல்லாம் வந்து கலட்டி விட்டுருங்க. ஸோ நீ கலட்டிட்டு அந்த சிக்ஸ் வந்து கீழேயே அது பாட்டுக்கு விளாண்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். பட் வந்து நல்லா வளர்ந்துருக்கணும், அதை முக்கியமாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிறந்த ஒரு 6-7 நாள் சிக்கு இருக்கிறது தான் தூக்கி கீழே விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 20 நாள் ரெக்கையெல்லாம் வந்து ஒரு 60-75% கிட்ட வளர்ந்துருச்சு அந்த சிக்ஸ்லாம் அப்படிங்கிறப்ப வந்து டக்குன்னு இந்த பானை இதெல்லாம் வந்து கலட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, பேர்ட்ஸ் பேரண்ட் பேர்ட்ஸ் அப்படிங்கிற வந்து அடுத்த கிளிச்சுக்கு ரெடி ஆகாது. ஸோ இந்த சிக்ஸையே ஊட்டி 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 வளர்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி ப்ரீட் ஆனாலும் அதுக்கு வந்து முட்டை வைக்க இடம் இருக்காது, கீழே தான் போடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், அது வந்து பெருசாக வந்து கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிக்கோங்க. பட் வந்து சிக்ஸில் வந்து ஃபோக்கஸாக ஃபீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அது சிக்ஸ் வந்து செல்ஃப் ஃபீட் எடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாஃப்ட் ஃபுட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த வேக வச்ச சுண்டலை வந்து மசிச்சு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை கானாக இருக்கலாம், இல்லை வேறு வந்து கீரையோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபுட்ஸை வந்து ரொம்ப சாஃப்டான ஃபுட்டோ சிக்ஸ் வந்து சாப்பிட்றக்கேற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஸ்டிக் வந்து செல்ஃப் ஃபீட் எடுக்கும் தெரியுமா, ஸோ அந்த டைத்தில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி சிக்ஸுக்கு பேரண்ட் பேர்ட் ஃபீட் பண்ணுறப்பையும் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபுட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்லேருந்து அதை சாப்பிடும், அதுலேருந்து நார்மலாக வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ப்ரோட்டீன் நியூட்ரிஷனும் கிடைக்கிறப்ப வந்து இந்த சிக்ஸோட க்ரோத் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நார்மலாகவும் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக அதை வந்து வளர வேண்டிய ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து வளர்ந்துடும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அப்படிங்கிற இது தான். சப்போஸ் நிறைய பேர் கேட்பீங்க, இந்த சிக்ஸை வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிட மாதிரி இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து மல்டி விட்டமின் கொடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் கொடுங்க, மாதத்துக்கு ஒரு 4 தடவை இல்லைன்னா 5 தடவை வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து மல்டி விட்டமினை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மேக்ஸிமம் அது தண்ணி குடிக்கும் சிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்படி கொடுக்குறப்ப வந்து அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ப்ராப்ளம்கோட சொல்யூஷன் இது தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்து இன்னொன்று சேனல் ஃபிஷ் பெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வெள்ளை கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலாம் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.